மதுரையில் கருத்தரங்கிற்காக வந்த குஜராத் மாணவியை மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட இரண்டு மாணவர்களை போலீசார் கைது செய்தனர். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தை சேர்ந்த மாணவி ஒருவர் ஆன்லைனில் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் படித்து வருகிறார். இந்த படிப்பை படிக்கும் மாணவர்களுக்காக கடந்த 2022 டிசம்பர் 17-18 தேதிகளில் மதுரையில் கருத்தரங்கு நடைபெற்றது. இதற்காக விமானம் மூலம் மதுரைக்கு வந்த மாணவி தெப்பக்குளம் பகுதியில் உள்ள விடுதி ஒன்றில் தங்கியுள்ளார். அந்த ஓட்டலிலேயே ஆன்லைன் முகப்பில் அறிமுகமான சென்னை பெரம்பூரைச் சேர்ந்த ஆஷிஷ் ஜெயின், மேடவாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஜெரும் கதிரவன் ஆகிய இருவரும் தங்கியிருந்துள்ளனர். இந்நிலையில் மாணவிக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளது. அப்போது அவருக்கு உதவுவதாக கூறி அஷிஷ் ஜெயினும் ஜெரோம் கதிரவனும் மருந்தும் உணவும் வாங்கி கொடுத்துள்ளனர். அதை சாப்பிட்ட மாணவி சிறிது நேரத்திலேயே மயக்கமடைந்த நிலையில் இருவரும் தனித்தனியே மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இதையடுத்து நடந்த சம்பவத்தை குஜராத்திற்கு சென்று பெற்றோரிடம் மாணவி கூறியதையடுத்து அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் அஷிஷ் ஜெயின், ஜெரோம் கதிரவன் ஆகிய இருவரையும் மதுரை போலீசார் கைது செய்தனர். தமிழ்நாட்டிற்கு கருத்தரங்கிற்கு வந்த மாணவியை இளைஞர்கள் பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது.